Good morning, students. Welcome to the CBT Lab online class. Dear students, innaki inda class la innaki nama vandu oru text editor dhaan create panna porom using the C# program. We are going to create a text editor. What is a text editor? Appdin sonnaka you always use notepad, illaya? Notepad is an example of a text editor. Neenga oru new file create pannalam, adula neenga edhavadhu type pannittu adha neenga save pannalam. And then வந்து பாத்தீங்கனாக்கா you can copy cut and paste options வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு basic text fileல செய்யக்கூடிய operationsக்கு support பண்றது தான் நம்ம text editor அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம் okay so இன்னைக்கு நம்ம இந்த text editorஐ எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான design வந்து first நம்ம பார்த்தறலாம் here we are going to use a menu நம்ம வந்து menu concept தியரியில படிச்சிருக்கோம் இல்லையாமா so file edit and exit three different menu irukudhu file kullara new save appdin solitta nama options vandu use panna porom edit la vandu cut copy paste and then exit kuduthamnaaka inda program out velila vandrom and inda tool enna appdin pathingana idu vandu nammalku ellame menus inda tool vandu pathingana this is nothing but the tool called as rich text box appdin solli solluvom text box ல வந்து single line மட்டும் தான் type பண்ண முடியும் but rich text box ல you can type multiple lines okay and then ஒரு 3 controls நம்ம கீழ யூஸ் பண்ணிருக்கோம் இது வந்து எல்லாமே save option காக மட்டுமே உள்ளது save as ன்றது இது வந்து label இது text box and then இது வந்து button இந்த text box ல தான் user வந்து அந்த file ஓட name கொடுப்பாங்க இந்த save ன்ற button அ click பண்ணாக்க உங்களுக்கு save ஆகும் okay இந்த ஃபைல் குள்ளாரையும் நமக்கு சேவ் அப்படிங்கற ஒரு மெனு ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் this is our actual design concept okay so இப்போ வந்து நான் உங்களுக்கு program explain பண்ணிறேன் after that we can do the exercise in the visual studio softwareல நம்ம work பண்ணி பார்க்கலாம் okay as usual நம்ம using அதாவது எல்லா header files நம்ம import பண்ணிருக்கோம் இது இது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும் கோட் and then ஒரு ஒரு ஈவென்ட்டுக்கான கோடிங்க இப்ப வந்து நம்ம பார்க்கலாம் first one வந்து ஃபார்ம் ஓட லோட் ஈவென்ட் ஃபார்ம் லோட் ஆகும் பொழுதே நம்ம யாருமே போய் எடுத்த உடனே சேவ் பண்ண மாட்டோம் ஓகேவா சோ இது வந்து லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் and then பட்டன் இந்த மூணுமே வந்து சேவ் காக இருக்குது ஓகே சோ இந்த மூணு வந்து நம்ம சேவ் னு கொடுத்தா மட்டும்தான் அந்த மூணும் டிஸ்ப்ளே ஆகணும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிን கேட்டாக்கா first எடுத்த உடனே form load event ல அந்த மூணுதோட visibility-ய வந்து நம்ம false ன்னு சொல்லிட்டு ஆக்கிரோம் okay so label 1 ஓட visible false text box 1 ஓட visible false button 1 ஓட visible false இந்த மூணுமே save option காக இருக்குது இத வந்து நாம எங்க visible true பண்ணுவோம் அப்படினா மெனுல save அப்படிங்கற மெனு ஐட்டம கிளிக் பண்ணும்போது இந்த மூணையும் நம்ம true ன்னு சொல்லிட்டு கொடுப்போம் okay right இப்போ ஒவ்வொண்ணா பார்க்கலாமா first one பாருங்க new new tool strip menu item file குள்ளார new இருக்குது எப்பவுமே நம்ம new னு போம்போது ஒரு empty ஆ ஒரு clear ஆன ஒரு page வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா அதனால rich text box 1.clear அதுல ஏதாவது content இருந்ததுனா அத clear பண்ணி புதுசா ஒரு screen வந்து நம்ம யூசருக்கு கொடுத்துறோம் இது வந்து clear கொடுத்துட்டாலே new ஓட coding is over and அடுத்து save க்கு பாருங்க save க்கு நம்ம என்ன பண்றோனா இந்த form load ல visible false கொடுத்த எல்லாத்தையும் true னு கொடுத்துறோம் இங்க ட்ரூ ஆக்கன உடனே என்ன பண்ணுவாங்க அந்த சேவ் ஆஸ் லேபிள்க்கு பக்கத்துல இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல யூசர் வந்து ஒரு பேரை கொடுத்துட்டு சேவ் னு கொடுப்பாங்க அது போய் சேவ் ஆகும் ஓகே அடுத்து க்ளோஸ் க்ளோஸ் கொடுக்கும்போது கிளியர் கொடுத்துறோம் கிளியர் ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.clear and then கட் கட் ஆப்ஷன் பண்ணும்போது ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.cut ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து நமக்கு எல்லாமே பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் அதனால தான் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டருக்கு we are using the tool rich text box இதல வந்து நாம கட்ன்ற ஃபங்ஷன அப்படியே டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறோம் சிமிலர்லி ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.paste வந்து ஃபார் பேஸ்ட் மெனு ஐட்டம்க்கு காப்பி மெனு ஐட்டம்ல காப்பின்றத கொடுத்துறோம் அண்ட் ஃபைனலி எக்ஸிட்ன்றதுக்கு வந்து application.exit கொடுத்தாக்கா கம்ப்ளீட்டா உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும் ஓகேமா ரைட் சோ இப்போ அந்த பட்டன் நம்ம சேவ்க்கான பட்டன் கொடுத்துறோம் இல்லையா ஒரே ஒரு பட்டன் தான் யூஸ் பண்றோம் சேவ் அதுக்கான கோடிங் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் button 1 ஓட கிளிக் rich text box 1.save file of text box 1.txt இந்த text box 1 ல
நான் என்ன பெயர் கொடுத்திருக்கனோ example.txt நீங்க நான் கொடுத்திருக்கேன் சோ அந்த ஃபைல் நேமை யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் rich text box 1.save ஃபைல் னு கொடுத்தா அது சேவ் ஆயிடும் message box.show ல ஃபைல் சேவ்ட் நம்ம ஃபைல் சேவ் ஆயிடுச்சுன்றத நம்ம யூசருக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அதனால இங்க வந்து ஃபைல் சேவ்ட் னு கொடுக்கிறோம் கொடுத்த உடனே அந்த லேபிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பட்டனோட விசிபிளா திரும்ப நம்ம ஃபால்ஸ் ஆக்கிடுறோம் திரும்ப யூசர் எப்ப அந்த ஃபைல்ல மெனுல போயிட்டு சேவ் கொடுக்கறங்களோ அப்பதான் இது வந்து ட்ரூ ஆகும் ஓகேமா திஸ் இஸ் யுவர் கோடிங் வெரி சிம்பிள் கோடிங் அண்ட் சிம்பிள் டிசைன் தான் இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 மெனு ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் போடலாம் இங்க வந்து லேபிள் அண்ட் தென் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் தென் ஒரு பட்டன் ஓகே சோ நவ லெட் அஸ் கோ ஆன் டு தி விஷுவல் ஸ்டுடியோ என்விரான்மென்ட் இங்க நம்ம விஷுவல் ஸ்டுடியோ என்விரான்மென்ட்ல இருக்குறோம் சோ we are having a form here இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது மெனு கிரியேட் பண்ணிடலாம் ஒரு மெனு ஸ்ட்ரிப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சோ அந்த மெனு ஸ்ட்ரிப் இங்க லோட் ஆகுது சோ ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ண வேண்டியது வந்து ஃபைல் ஓகே ஃபைல் குள்ளார நியூ அண்ட் தென் சேவ் அண்ட் தென் க்ளோஸ் சோ 3 மெனூஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல் குள்ளார நம்ம சப் மெனு கொடுக்கறோம் அண்ட் தென் அடுத்து வந்து எடிட் எடிட்ல காப்பி cut and then very good paste okay so 3 different menu items vandha nama edit layum kuduthukrom and last one is exit okay ma so ipo nama 3 different menu nama create paniyaachu file kullara new save and close edit kullara copy cut paste idu vandha exit so ipo vandha nama oru rich text box vandha paste nama vandha drag panni potukalam rich text box அது வந்து பாத்தீங்கனாக்கா நம்மளோட காமன் கண்ட்ரோல்ஸ்லயே வந்து வந்துரும் இத வந்து கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம் बिकॉज இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்சுவல் டெக்ஸ்ட் எடிட்டர் அதனால இத நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு டிராக் பண்ணி நீங்க வந்து பெருசா வச்சுக்கலாம் ஓகே ரைட் சோ திஸ் இஸ் யுவர் டெக்ஸ்ட் எடிட்டர் நவ கே நம்ம என்னென்ன பாத்தோம் ஒரு லேபிள் பாத்தோம் வெரி குட் நம்ம டிசைன்ல லேபிள் லேபிள் உடைய டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கனாக்கா சேவ் ஆஸ் அதாவது யூசர் வந்து என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றது அதனுடைய ஃபான்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ ஃபார் கிளாரிட்டிக்காக இப்போ வந்து நம்ம ஃபான்ட் வந்து மாத்திக்கிறோம் போல்ட் கொடுத்துக்கலாம் நீங்க அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம போடணும் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து யூசர் அவங்களுடைய ஃபைலுக்கான நேம் கொடுப்பாங்க அண்ட் தென் ஒரு பட்டன் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க பட்டனோட ஃபான்ட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் போல்ட் ஆப்ளிக் ஆர் 12 समथिंग யூ கேன் கிவ் உங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அதை நீங்க கொடுத்துக்கலாம்ப்பா அண்ட் ஃபைனலி இங்க வந்து சேவ் யூசர் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா அது வந்து சேவ் ஆகும் உங்க டெக்ஸ்ட் நல்லா விசிபிளா இருக்கிற மாதிரி நீங்க டிராக் பண்ணி அதை நல்லா அழகா பெருசா வச்சுக்கோங்க சோ திஸ் இஸ் தி டிசைன் நவ ஓகே சோ நவ லெட் அஸ் மூவ் ஆன் டு தி கோடிங் போஷன் நவ ஓகேமா சோ இந்த கோடிங் போஷன் அப்படினு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த ஃபார்ம் 3 உடைய இந்த லோட்ல வந்து இந்த 3 டிஃபரண்ட் கோடிங்ஸ் நமக்கு வேணும் ஐ அம் ஜஸ்ட் காப்பியிங் இட் ஃபார் டு ரிடூஸ் தி டைம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபார்ம்ல வச்சு டபுள் கிளிக் பண்ணலாம் இந்த ஃபார்ம் உடைய லோட் வந்திருது அங்க வந்து ஃபார்ம் 3 நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இங்க வந்து நம்ம ஃபார்ம் 1 யூஸ் பண்ணிருக்கறதால நம்ம डायरेक्टली இந்த கோடிங் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேமா சோ அடுத்து வந்து பாத்தீங்கனாக்கா நியூ அந்த மாதிரி ஒரு ஒரு மெனு ஐட்டம்க்கு வந்து நம்ம கோடிங் எழுத போறோம் ஃபைல்ல போயிட்டு நியூல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க நியூவோட கோடிங் வந்து பாத்தீங்கனாக்கா ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இதுலயே உங்களுக்கு வந்துரும் டாட் கிளியர் ஓகே கிளியர் தான் பார்த்தோம் இல்லையா பிகாஸ் வந்து நம்ம கிளியர் கொடுக்கும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு நியூ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு எம்டியான ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து அதனுடைய கோடிங் அண்ட் தென் என்னது நெக்ஸ்ட் கோடிங் வந்து பாத்தீங்கனாக்கா சேவ் சேவ்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த எல்லாத்துனுடைய விசிபிலிட்டி வந்து ட்ரூ ஆக்கணும் இல்லையாமா சோ அத வந்து இப்ப நம்ம இத நான் காப்பி பண்ணிக்கிறேன் டு ஜஸ்ட் ரிடூஸ் தி டைம் ஐ அம் காப்பியிங் இட் யூ கேன் டைப் இட் அண்ட் see also ma no problem அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கனாக்கா க்ளோஸ் க்ளோஸ்னுடைய கோடிங் வந்து இதல பாருங்க ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.clear தான் அதுவும் வந்து clear தான் you can even copy or இதல நீங்க டைப் பண்ணிக்கலாம்
rich text box இது வந்து இதுதான் வந்து உங்களுக்கு யூசுவலா this actually gives you the automation னு சொல்லுவோம் சிஸ்டமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுமா அதனால அதுவே வந்து நமக்கு இருக்கக்கூடிய கோடிங்ஸ் எல்லாமே கொடுத்துரும் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் கோடிங் வந்து பாத்தீங்கனாக்கா இப்போ இது மூணுத்துக்கு முடிச்சாச்சு எடிட்ல காப்பி காப்பியினுடைய கோட் வந்து rich text box 1. காப்பி நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு அதுல வந்து வந்துரும் காப்பி வந்துச்சாமா சோ திஸ் இஸ் த கோடிங் ஃபார் காப்பிங் த கண்டென்ட் அண்ட் தென் கட் கட் வந்து என்னன்னாக்கா rich text box 1. கட் எல்லாமே எல்லாத்தோனுடைய ஃபங்க்ஷன்ஸும் அதுலயே உங்களுக்கு வந்து வந்துரும் சோ வெரி ஈஸியான ஒரு கோடிங் மா இந்த எக்ஸசைஸ் பேஸ்ட் பாருங்க rich text box 1. கட் வந்துச்சு யூ கேன் டெலீட் இட் பேஸ்ட் டாட் கொடுத்துட்டு பி கொடுங்க இருக்குதா பேஸ்ட் யூ ஹேவ் டு இன்க்ளூட் த ஃபங்க்ஷன் மார்க் ஓகேமா சோ இந்த கோடிங்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு கட் காப்பி பேஸ்ட் அண்ட் தென் எக்ஸிட்டுக்கான கோடிங்கும் நம்ம பண்ணிடலாம் எக்ஸிட் வந்து எக்ஸிட்கான கோடிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் இங்க இருக்குதாமா அப்ளிகேஷன் டாட் எக்ஸிட் தட்ஸ் ஆல் சோ இப்போ நம்ம ஃபைனலா வந்து கோடிங் எழுத வேண்டியது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சேவ்க்கு மட்டும்தான் ஐ அம் ஜஸ்ட் காப்பிங் இட் ஃப்ரம் த மை கோடிங் விண்டோ என்னுடைய கோடு நான் ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து காப்பி பண்ணிக்கிறேன் இந்த சேவ் பட்டன்ல வந்து அந்த கோடை நான் கொடுத்துறேன் ஓகேமா சோ திஸ் இஸ் மை கம்ப்ளீட் கோடிங் வந்து நான் முடிச்சிட்டேன் இப்போ வந்து நான் ரன் பண்ண போறேன் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் மை டெக்ஸ்ட் எடிட்டர் ஓகே சோ இப்போ நம்ம ரன் பண்ணி அது கரெக்டா வர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் இப்போ ஏற்கனவே வந்து சம் கண்டென்ட் ஆர் தேர் நான் சும்மா டைப் பண்றேன் இப்போ நான் ஃபைல்ல போயிட்டு நியூ கொடுக்குறேன் நியூ கொடுத்தோன்னே எனக்கு ஒரு நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது ஐ மீன் அது கிளியர் ஆயிருக்குது அவ்வளவுதான் நான் இதுல வந்து டைப் பண்றேன் ஓகே இப்ப டைப் பண்ணிட்டு இந்த கண்ட்ரின்றத வந்து எடிட்ல போயிட்டு காப்பி பண்றேன் ஓகே காப்பி பண்ணிட்டு என்டர் கொடுத்து எடிட்ல போயிட்டு பேஸ்ட் பண்றேன் இங்க பேஸ்ட் ஆகுதாமா ரைட் அதுவும் ஒர்க் ஆகுது திரும்ப நான் கண்ட்ரியை சூஸ் பண்ணி கட் பண்றேன் எனக்கு அது கட் ஆகுது நான் இதை ஒன்ஸ் அகைன் எடிட் இது ஃபுல்லாவே போயிட்டு காப்பி பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் இட் ஃபார் சம் 5 டைம்ஸ் நான் வந்து பேஸ்ட் பண்றேன் ஓகே இப்போ ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுக்குறேன் இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு இல்லையாமா ஸோ நான் ஃபைல் நேம் வந்து இந்தியா டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் கொடுக்குறேன் சேவ் ஃபைல் சேவ்டுன்னு வந்துச்சா ரைட் ஃபைல் சேவ்டுக்கு அப்புறமா அந்த ஆப்ஷன் வந்து நம்மளால வியூ பண்ண முடியாது ஸோ நம்ம இதில் நியூ சேவ் க்ளோஸ் கொடுக்குறேன் நான் க்ளோஸ் கொடுக்கும்போது எனக்கு அது கிளியர் ஆகுது திரும்ப ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு ஒர்க் ஆகுது நான் நியூ கொடுத்தேன் சேவ் க்ளோஸு எடிட்ல கட் காப்பி பேஸ்ட் இந்த காப்பி கட் பேஸ்ட் மூணுமே நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோம் நவ் லெட் அஸ் செக் தி எக்ஸிட் எக்ஸிட் கொடுத்தோன்னே அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆயிட்டு உள்ளார நமக்கு வருது ஓகேமா சோ திஸ் இஸ் த சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர் ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் எப்படி நம்ம பண்ணிருக்கோன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரோக்ராம் வெரி வெல் சோ டெக்ஸ்ட் எடிட்டர் எக்ஸசைஸ் திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள்மா ஆல் ஆஃப் யூ ட்ரை திஸ் வென் யூ ஹாவ் டைம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த கிரியேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் எடிட்டர் இதுல வந்து நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் மட்டும் இல்லாம மெனு கிரியேஷனும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேமா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ் தேங்க்யூ